ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இந்த ரீடிங் மாரத்தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி டேட் வந்து 9 ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 3 டேஸில் வந்து ரீடிங் மாரத்தான் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ரீடலாங் ஆப்பில் தான் ரீடிங் மாரத்தான் வந்து நடக்குது. ஸோ இந்த ரீடிங் மாரத்தானுடைய உண்மையான வெற்றி அப்படிங்கிறது என்னன்றதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரீடிங் மாரத்தானுடைய உண்மையான வெற்றி அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு அவங்களுடைய வாசிப்பு திறனை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து அவங்க வாசிக்கிறாங்க, தமிழ் இங்கிலீஷ் இது எல்லாத்துலேயும் எப்படி அவங்க அந்த உச்சரிப்பு வந்து இருக்குது, வேர்ட்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுலேயும் சரி, அந்த எழுத்தை கூட்டி படிக்கிறதுலேயும் சரி, எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ப்ரீவியஸாக இருந்ததை விட இப்போதைக்கு எவ்வளோ வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இந்த ஒரு 10-12 நாட்களில், அதுதான் வந்து ரீடிங் மாரத்தானுடைய உண்மையான வெற்றி. நம்ம நினச்சிட்ருப்போம், அதாவது அதிகமாக வந்து எந்த பிளாக் ரீட் பண்ணிச்சோ, அதிகமாக எந்த பிளாக்கில் வந்து கரெக்ட் வேர்ட்ஸ் கவுண்ட் இருக்கோ, அவங்க தான் வந்து வெற்றி பெற்றவங்க, அப்போ மற்றவங்களாம் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிலாம் இல்லை. ஏன்னா ஒரு சில பிளாக்கில் நிறைய சென்டரில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி நல்லாவே வந்து அந்த வாசித்தல்ல பழகியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து சூப்பராகவே வந்து ரீட் பண்ணுவாங்க, அதனால அவங்க தான் வந்து ஜெயித்தாங்க அப்படின்னு இல்லை. உங்கள் சென்டரில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அந்த எழுத்தை கூட்டி கூட படிக்க தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் இந்த ரீடலாங் ஆப்பில் ரீடிங் மாரத்தான் நடந்துட்டுருக்கப்ப அவங்களுக்கு நீங்கள் கொடுத்த அந்த ப்ராக்டிஸ் மூலமாக இப்போ வந்து முன்னாடி ஒரு வேர்டு ரெண்டு வேர்டு தான் அவங்களால படிக்க முடியும் அப்படிங்கிறவங்க இப்போ ஒரு 10 வேர்டு வந்து படிக்க கற்றுக்கிட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாலே அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி, சரிங்களா? அப்போ இதில் வந்து மற்றவங்களாம் தோத்துட்டாங்க அப்படின்னு கிடையாது, மற்றவங்களாம் ஜெயிச்சிட்டாங்க, இதில் யாருமே வந்து தோற்று போகலை அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. எல்லாருமே வந்து ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடைய வெற்றியும் சேர்ந்து தான் வந்து தன்னார்வலர்களோட வெற்றியாகவும் வந்து இங்கே அடங்கியிருக்க போகுது. ஸோ ஒட்டுமொத்தமாக வந்து இந்த ரீடிங் மாரத்தான் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். ஏன்னா ஒரு 10 வேர்டு படித்த ஸ்டூடெண்ட் இப்போ ஒரு 20 வேர்டு கற்றுக்கிட்டானா, 20 வேர்டு படிக்கிறானா, அப்போ அதுவும் வந்து ஒரு வெற்றி தான். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் வந்து நமக்கு தேவை. அந்த இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிது அப்படின்னாலே நிச்சயமாக வெற்றி தான், சரிங்களா? ஸோ இதை வந்து ஒரு ஆப் மூலமாக ஒரு அவங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய வச்சு சொல்லி கொடுக்குறது அப்படிங்கிறது இதோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னே சொல்லலாம். தமிழில் மட்டும் வந்து நமக்கு சரியான உச்சரிப்பு வந்து இதில் கிடைக்கல. ஏன்னா வந்து தமிழ் அந்தளவுக்கு அந்த டெக்னாலஜியில் உருவாக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டாங்க. பட் இங்கிலீஷ் ப்ரொனவுன்சியேஷன் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய அந்த வாசிப்பு திறனில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ இந்த ஒரு 12 நாள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு மேலே அவங்க புக் எடுத்து படித்தா கூட வந்து அவங்களால ஓரளவுக்கு ஓனாக வந்து ரீட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு 2 நாள் படித்த அந்த குழந்தையே வந்து அழகாக ரீட் பண்ண கற்றுக்கிறாங்க. ஸோ இவ்வளோ நாள் வந்து நம்ம ஒரு 12 நாள் அந்த ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கிறப்ப ஒரு அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது அவங்க வந்து கண்டினியூஸாக படிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி படிக்கிறப்ப நிச்சயமாக அவங்களுடைய ரீடிங் லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதை நீங்கள் தனியாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும். ரீடிங் மாரத்தான் முடிஞ்ச பிறகு கூட நீங்கள் புக் எடுத்து கொடுத்து அதை வாசிப்பா வாசிமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள வாசிக்க சொல்லுங்கள். நிச்சயமாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுவே வந்து நமக்கு வெற்றி தான், சரிங்களா? அதுக்காக வந்து இந்த பிளாக் லிஸ்டில் லீடிங்கில் வரக்கூடாது அப்படின்லாம் இல்லை, அதுவும் வந்து தேவை தான். பட் எல்லாரும் வந்து வெற்றி பெற்றவர்கள் தான், அதுதான் வந்து நான் சொல்ல வர்றது. கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலும் அதுவும் வந்து வெற்றி தான், அது தோல்வி இல்லை அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோடைய உண்மையான வெற்றி, வாலண்டியரோட உண்மையான வெற்றி வாசிப்பு திறனில் இருக்கக்கூடிய அந்த மேம்பாடு தான், அதில் இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சி தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். தேங்க்யூ.